கப்பல் ஏற்றுறாங்க பின்னாங்க போறாங்க கப்பலில் போகும்போதே பல பேர் காலி பிணாங்க போகிறதுக்குள்ள ஆறு மாதம் நீங்கள் தாஜ்மஹாலையும் மதுரை மீனாட்சி புக்கிஷன் பாதையாத்திட்ட உண்மையா அது இல்லை கரன்ல பத்தி உங்களுக்கு தெரியாது துப்பு சுல்தானே நீங்களுக்கு தெரியாது ஒருத்தர் இருக்கான் திப்பு சுல்தான் மைசூரில் மட்டும் ஐதலி பையன் தெரியும் மொழிய பெரிய முன்னாடி நிப்பாட்டி ஃபயர் பண்ணிவிங்க லூசிக்கிட்டாங்க தன் வெறிய தீத்துக்கிட்டாங்க சார் பெரிய சின்ன முறை பெரிய மருதான் தூக்கு போட்டாங்க சார் ரூபா தூக்கு பண்ணுறாங்க சிங்கிள் ஏட்டி ஸ்பெஷலாக நிப்பாட்டி வைக்கிறான் லூசிட்டு அவனை தூக்கு போட்டு கொள்ளணும்ன்றான் நான் எத்தனை வருஷம் வந்து கடைசி இழுது பட எடுக்க முடியாது நான் படம் எடுக்கலாம் அடுக்கலாம் எடுக்கலாம் நானும் போராடி போத்தேன் நானும் பாராஜாவான் இந்த ஜென்மத்தில் நடக்க போறது இல்லாது அது பாராஜாவோட கனவாகவே போக போது அந்த குற்றப்பிரம் இருக்கிறோம் ராஜராஜ சோழனுக்கும் ஆஹ் மருது சொந்தக்காரங்க அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த வழியில் வந்தவர்கள் இப்படி சொல்லியே ஒரு பெருங்கூட்டத்தை சேர்த்துட்டாங்க லிஸ்ட் பாம்பு பிடிக்கிற தப்புன்னு சொன்னா அவன் தான் சொன்னது மிருகங்களை தொடக்கூடாது பண்ணிட்டான் மரங்களை வெட்டக்கூடாது பிரிட்டிஷ்கர் அதர் கமிட்டி சொல்ல பாருங்க அதர் கமிட்டி சொல்ல விரும்பல இந்த அறுபத்தி ஏழு மீதி மொத்தம் ரெண்டாயிரம் ஜாதி இருந்தது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஜாதி இந்தியாவிலே தமிழ்நாட்டு இருந்து ஒரு ஐநூறாயிரம் ஜாதி இருந்தது மண்டல் கமிஷன் அறிக்கை இந்த டைத்துல முக்கியத்துல எல்லாரும் அரஸ்ட் கிரிமினல் டைப்ஸ் ஆக்ட் வரும்பொழுது எப்படி நீங்க அண்டர்லைன் பண்ணணும் நார்த் ஆசிஸ் நகர் கேம்ப்ல அடைக்கப்படுறாங்க அங்கே கொடுமையான வேலைகள் கொடுக்கப்படுது சாப்பாடு கிடையாது மருத்துவம் கிடையாது நான் மணிக்கு லாட்ல படுத்த வந்தேன் நான் ஆறு மணிக்கு வெளியே வந்தேன் அதனால் முதல்வர் ஃபஸ்ட் நைட்டில் பகலில் நடந்ததுன்னு கொச்சியாக இல்லைங்களா எங்கே போய் திறப்பாக பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் ஜெர்மன்கிட்ட போய்விட்டீங்களா ஜெர்மனுடைய வரலாறு தப்பாக பேச முடியாது ஹிட்லர் நாட்டில் போய் ஃப்ரான்ஸில் போய் ஃபிரெஞ்சு இன்றைக்கி அவங்க ஃப்ரெஞ்சை மதிக்கக்கூடிய நெப்போலியன் பீப்புளில் போய் அவன்கிட்ட வரலாறு தப்பாக பேச முடியாது இங்கிலீஷ்காரன் போய் அவன்கிட்ட அவன் வரலாறு கரைச்சி குடித்தான் பிரிட்டிஷ் ரோமன் இட்டாலியில் போய் நீங்கள் உலகத்தை ஆண்டது நான் தானே அப்போ ஒவ்வொரு நாடும் தன் வரலாறு மிக தெளிவாக படித்து தெரிஞ்சு வைத்துக்கொண்டு கொண்டு தன் நினைவு சின்னங்களை புக்கிஷமாக பாதுகாக்கிறான் சார் நீங்கள் தாஜ்மஹாலையும் மதுரை மீனாட்சி மங்கிலையும் இப்போ புக்கிஷன் பாதுகாத்துட்டு உண்மை அது இல்லை கமுதி கோட்டைன்னு ஒன்று இருக்கு கமுதியில் அந்த கோட்டையை பாருங்க அது என்ன சிறப்பு வாய்ந்த கோட்டை தெரியுமா செஞ்சு கோட்டைக்கு போங்க வெள்ளூர் கோட்டைக்கு போய் பாருங்க அதுக்கு அது மதுரை கோட்டை இடிஞ்சு தரமட்டம் ஆய் போச்சு திருமணக்கர் மகள் மட்டும் நிக்குது தஞ்சாவூர் மகள் நிக்கிறது செஞ்சிக்கோட்டை இந்த வரலாற்று பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை வீரங்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கோட்டையை கேள்விப்பட்டிருக்க கமுதி கோட்டையில வந்து வீரங்களை வச்சு வச்சு முன்னாடி வச்சு வச்சு சுட்டுருக்கேன் தளபதி மில்லர் கலெக்டர் லூசிங்டன் எழுதிட்டு இருக்கேன் எழுத எழுத வாலிம் வலியுமே டெவலப் ஆகிட்டே போதும் நான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்னைக்கு கால வரைக்கும் இன்கார்பரேட் பண்ணி தான் வரேன் அது எவ்வளவு பெரிய வாலிபு தெரியல போத சூப்பர் விஷய படிச்சோம் கொஞ்சம் மேலோட்டமாக ஆழமாக அழுத்தமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இப்ப அக்சஸ் வந்துருச்சு டிஜிட்டல் லைப்ரரி வந்துருச்சு நீங்க மெம்பர் ஆகிட்டு இப்ப படிக்கலாம் அண்ணா ஜம் லைப்ரரி அவ்வளோ பெரிய லைப்ரரி நாங்கள் அஞ்சு பேர் தான் கொண்டிருக்காங்க சார் அண்ணாஜம் லைப்ரரி பார்த்து மிரண்டு போனேன் மின்னாட்டுக்கு ஈக்குவலான ஒரு லைப்ரரி அண்ணன் உலகம் அவங்க போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் அது ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஏசி போட்டு செவன்த் ஃப்ளோரு எந்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது செவன்த் ஃப்ளோரில் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்தியன் வேர்ல்டு ஹிஸ்டரி ஃபுல்லாக இருக்கு வாலியுபிள் காஸ்ட்லி புக்ஸ்லாம் இருக்குது அங்கே நாலு பேர் மொத்தமாக ஆறு பேர் இருந்தான் அதில் ரெண்டு மூணு பேர் தூங்கிட்டு இருக்கான் சில பொம்பளை பிள்ளையோட உட்காந்து கல்ல பேசிகிட்டு இருக்கானுங்க பேசிட்டு இருக்காங்க மொத்தமாக அவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருப்பான் எத்தனை லிஃப்ட் எத்தனை வசதி எவ்வளோ ஒரு என்ன டிஜிட்டல் லைப்ரரி அங்கே யாரும் அங்கே கொட்டி கிடக்க சார் வேண்டிய அளவுக்கு புக் விஷயங்கள் புரியுது ராபர்ட் பிள்ளையோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து ஒவ்வொரு ராம்நாட் மேனுவல் வேணுமா மதுரை மேனுவல் வேணும் மதுரை கெஜட்டியர் வேணுமா இங்கிலீஷ்கார ஃபார் எக்ஸாம்பிள்

திருச்சி சிறங்க கோயில் ஒற்றாரு சின்னமருது பெரிய ஜூலி சிசர்னால ஆமாம் ஜூலி சிசர் பிரகடனப்படுத்துகிறார் நல்லா இருக்கு அதுதான் அன்னைக்கு இருந்த கலெக்டர் ராபர்ட் எட்வர்ட் கிளைவு ராபர்ட் கிளைவோட சன் ராபர்ட் கிளைவே உலகத்தை ஆட்டி படைச்சா இல்லையா அவனோட சன் எட்வர்ட் கிளைவு அவன் வந்து வீரமண்டை கட்டம்ல இருந்து திப்பு சுற்றுலாவில் இருந்து சின்னமர் பெரிய முறை எல்லாத்தையும் ஹேங் பண்ணுறது அந்த ராபர்ட் கிளைவோட சன் எட்வர்ட் கிளைவ் அக்னியூன் ஒரு கர்னல் லூசிங்டன் கலெக்டர் இவங்களை வச்சு மேஜிக் பண்ணுறான் கோட்டை ரெட் போர்ட்டில் உட்காந்துக்கிட்டு செஞ்சாஜ் போர்ட்டில் உட்காந்துக்கிட்டு வேறு எட்வர்ட் கிளைவ் இது எல்லாமே வந்து ஆவணங்களில் அழகா பதிவு பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு யாரும் படித்ததா எனக்கு தெரியல சார் தெரியல அப்படியே புக்ஸ் மாதிரி கொட்டி கிடக்கு சார் இது இங்கே நான் சொன்ன இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ வேணால் ரெஃபர் பண்ணலாம் நான் ஒரு ஆங்கிளில் படிச்சிருக்கேன் நீங்க ஒரு ஆங்கிளில் படிங்க எந்த ஆங்கிளில் படித்தாலும் ஒரே உங்களுக்கு தான் கிடைக்கும் இந்தியா இந்தியர்கள் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் சுதந்திர தன்மான போராட்டம் அகேன்ஸ்ட் த ஆண்டான் ஆண்டான் என்பவன் ஆங்கிலேயர்கள் அடிமை என்பது நாம் நாம தான் அடிமை ஆக்கப்பட்டோம் நாம ஆகிக்கிட்டோம் நீ எழுதுகிற புக்கு ஆண்டான் அடிமைன்னு எழுதி எத்தனை டைக்கில் வச்சு பார்த்தேன் கடைசி ஆண்டான் அடிமைன்னு வச்சா ரூலர் அண்ட் ரூல்டு ரூலர் அண்ட் ஸ்லைவ் உலகம் முழுசும் பரவி கிடக்கு ஆனால் நம்மளா போய் அடிமையானது நம்ம மட்டும்தான் ஆண்டான் வந்து முதல் நம்மகிட்ட வரும்போது அடிமை மாதிரி வந்தான் நீங்கள் ஆண்டானா இருந்த நம்ம நம்மளா போய் அடிமையாகிட்டது தான் இந்த அல்டிமேட்டாக அந்த புக்கில் நான் எழுதுறது நடந்த உண்மையாக தான் நீங்கள் படுத்துக்கோங்க சரி 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 ஜஹாங்கிரிட்டி ஜாஜாங்கிட்ட போய் சும்மா கைட்டு வந்தா சார் இங்கிலீஷ்காரன் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாமல் போட்டில் படகு நாலு வருஷம் வெயிட் பண்ணியிருந்திருக்கேன் நாலு வருஷம் போயிட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க பெர்மிஷன் வாங்க உள்ள வரலாமா வாணிபம் பண்ணலாமா தாமஸ் ரோ வந்து உள்ள வந்தப்ப அப்போ நீ என்ன அடிமையாக இருந்த அவரிச்சு பொண்ணு கட்டி வச்சு உதச்சார் இங்கிலீஷ்காரன்னு அப்போ என்ன பண்ணேன் சிவாஜி ஓடோட வெரைட்டி கோட்டையை தரமாட்டமாக்கினார் சிவாஜி வேல் நேச்சர் அவங்க தோக்கடிச்சாங்க இப்படிலாம் இருந்த பிரிட்டிஷ் தான் ஒரு ஸ்டேஜில் ஆர் த ரூலர்ஸ் அப்படின்னா அல்டிமேட்டமாக அந்த நான் அந்த புக்கில் சொல்ல விரும்புவதும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது அதுதான் ஆண்டான் அடிமை நீங்கள் அடிமை வரலாறு படிக்கணும்னு ஆண்டான் வர வரலாறு படிக்கணும் எவ்வளவு பெரிய பலசாலிவுடன் நம்ம மோதணும் எவ்வளவு பெரிய மோதணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் இங்க மோதனோட வீரம் உங்களுக்கு தெரியும் அது பெருங்காமல உள்ள உயிரிழந்தவன் இருந்து மயிலப்பன் சேர்வை முகம் தெரியாம வீழ்ந்து போன மாபெரும் வீரன் முத்துக்கருப்பு தேவை அதில் சிங்கன் ஜெட்டின்னு ஒரு ஒரு செட்டியார் சேர்ந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ஜெகநாத ஐயர்னு ஒரு ஒரு ஐயர் பிரில்லியன்ட் ஐயர் வெரி குட் வெரி குட் அவர் போராளி அந்த ஐயர் வந்து மயிலப்பிரிசர் கூட லூசிட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ண ஒரு ஐயர் சார் வாங்கினாதுக்கு முன்னாடியே கலெக்டர் கைமெண்ட் அனுக்கிறார் சொல்லி இருக்கோம் பின்னாடி நீங்க பின்னாடி சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகளில்

முத்திராளம்ப சேது விதி வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஜெயிலிருந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயசுல இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலு முத்தராமன் சேது மதுரை செஞ்சா இதுல தான் ஜான் செஞ்சா பிள்ளை இறந்தார் சென்னையில் அவருக்கு மந்திரியா இருந்தவர் முத்து பிள்ளைன்னு அவருடைய அவங்க மந்திரியா இருந்தவர் இந்த ஜெகநாயகருடைய வம்சவாளிகள் இவங்கெல்லாம் வந்து போராட்டத்தை கைடு பண்ணுறாங்க சிங்கன் செட்டின்னு ஒரு மிகப்பெரிய வாயர் சார் ஜாதி மதம் பார்க்க ஷேக் ஷேக் இது இன்னொரு ஷேக் ஹுசைன் கோயம்புத்தூர் டெரரிஸ்ட் அப்பவே கோயம்புத்தூர் வந்த ஷேக் ஹுசைன் இவர் சிங்கஞ்செட்டி கொடுத்து ஜெகனா ஐயர் எப்படி டீம் ஃபார்ம் பண்ணுறோம் இந்த டீம் வந்து மயிலப்பன் தலைவில சேரவில் ஹெட் ஆகி கலெக்டர் எய்ம் பண்றானுங்க யார் வீரபண்டை கட்ட பண்ணி மருது பண்ணி அழிச்சானே அந்த கலெக்டர் கொள்ளணும்ன்றான்னு சொல்லி எய்ம் பண்ணி அட்டம் எடுத்து ஃபெயிலியர் ஆகி போகுது அந்த லூசி தான் லைஃப் முழுது இவங்க பத்தி புலம்பிட்டே இருந்திருக்கான் மயிலப்பன் சர்வே சிங்கஞ்செட்டி தான் கமுதியில் பானர் மேனா படம் எடுத்து வரான் சார் வீரபண்டை கட்டப்பட கொடுறது வரான் கூட மில்லர் மிகப்பெரிய கொடூரமான ஒரு தளபதி இந்த அக்னியோ அங்க போய் கமுதி கோட்டையை கைப்பற்றினாங்க இந்த குரூப் பிரெஞ்சு குரூப் அங்கே தான் நெல்லுகளே எல்லாம் பொக்கிஷம் போகிற அங்கே சேமிச்சு பிரிச்சிருக்கேன் பிரிட்டிஷ் அத போய் கொள்ளையடிச்சு மக்கள் கொடுக்குறானுங்க இது கொள்ளைன்னு சொல்றான் இது கொள்ளையம்மா திருடை சொல்கிறேன் எங்கள் பொருளை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கேன் நீயே அதை எடுத்து என் மக்கள் கொடுத்தேன்னா மயிலம்பா இவன் கொள்ளையன் ரிபிளேன்னா நான் ரிபிளே நீ தான் கொள்ளையன் இவன் சொன்னான் இதுதான் வாறு மயிலப்பன் சேர்வையுடைய வாறு நல்லா இருக்கு அதில் ச இந்த குரூப்லாம் வரும்போது சிங்கஞ்செட்டியை கேப்சர் பண்ணிடுறாங்க சிங்கஞ்செட்டி கேப்சர் பண்ணி சார் பத்து டன் பிரியாணி என்ன பத்து பத்து டன் பவுண்டுன்றது அந்த பவுண்டோட வெயிட்டு அந்த லோடிங் கெப்பாசிட்டி அதில் முன்னாடி வச்சு நிறுத்தி அடிச்சிருக்காங்க சார் சிங்கஞ்செட்டியை அதை மயிலப்பன் சார் பதிவு பண்ணுறாங்க இது லூசிங் தானே பதிவு பண்ணுறாரு பீஸாக போனால் அந்த சிங்கஞ்செட்டினார் சிங்கஞ்செட்டி எந்த ஒரு சிங்கஞ்செட்டி வந்து ராஜசிங்கபுரம்னு ராம்நாடு ஒட்டி சார் கமுதி பக்கத்தில் இன்றைக்கி இருக்க முதுகுளத்தூர் பகுதியை சேர்ந்த ராஜசிங்க மங்களம்ன்ற ஒரு பகுதியை சேர் சிறு கிராமங்களை சேர்ந்தவங்க சார் இவங்க பேர் யாருக்குமே தெரியாது அதான் பெரிய கொடுமை ஐயோ யோ சிங்கன் ஜெட்டினே பேர் சிங்கன் செட்டின்னு கேட்டாலே சிணந்து போயிருக்கான் அந்த அவனும் ஜெகநாத ஐயர் அவர் பேரை கேட்டாலும் இதுக்கு தலைமை மயிலப்பன் சேர்வை ஏன் சொல்கிறதா இது பூரா நான் சொல்லல சார் ஆர்கே சொல்லி பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுகளில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேறு ஒன்று தூக்கு போகிறது அக்டோபர் பதினாறு இந்த டேட்ல வந்து கலெக்டர் லூசிங்டன் அங்கே வந்து கவர்னர் வந்து யார் கவர்னர் சொல்லிட்டு எட்வர்ட் கிளைவ் ராபர்ட் கூட சன் இவனுக்கு கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க சார் இதில் ஒவ்வொரு லெட்டரும் பதியப்படுது சார் அந்த லெட்டரில் வரிக்கு வரி சிங்கன் ஜெட்டி ஜெகநாத ஐயர் மயிலப்பன் இந்த வார்த்தை குழம்பிட்டே இருந்திருக்காங்க சார் ஆனால் தூங்க முடியாது போயிட்டே இருந்திருக்கான் என்னை அட்டன் பண்ணிட்டாங்க நேருக்கு நேரம் வந்துட்டாங்க சார் ராம்நாடு சார் ராம்நாடு பேலஸ்க்குள்ளே இன்றைக்கி இருக்க ராமலிங்க நிவாசுன்ற மன்னரை சேதுபதி மன்னர் ஆண்ட இடம் ஏன் அவங்களுக்கு போகணும்னா சேதுபதி மன்னரை வந்து அப்படியே அலைவா இருபத்தஞ்சி வயசு அப்படியே கேப்சர் கொண்டு போய் திருச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க அந்த சேதுபதி மன்னரை காப்பாற்றுறதுக்கு கூட இருந்து எடுபட கூட இருந்தவங்க தான் மயிலாப்பெண் சேர்வை தன் மன்னரை காப்பாற்றுறதுக்கு கோட்டை அட்டாக் பண்ணுறாங்க இவங்களுக்கு பயந்துட்டு இருந்து மன்னரை கொண்டு வந்து செஞ்சாஜ் கொண்டு வந்துடுறானுங்க முத்துராமி சேதுபதி சார் இருபது முதல் பன்னெண்டு வயசுல ஜெயிலில் வைக்கிறாங்க பன்னெண்டு ரெண்டு வயசில் திருச்சி மலைக்கோட்டையில் ஜெயில் இருபது வயசுல ரிலீஸ் பண்ணுறானுங்க டம்மி பிசாக்கி ராமநார் ரூல் பண்ண வைக்கிறாங்க அவரை கண்ட்ரோல் ஆகலை திருப்பி கேப்சர் பண்ணி திருச்சியில் வைக்கிறானுங்க அப்போ வயசு யங்காக ஆகிட்டார் இருபது வயசாகிட்டார் அப்ப அவர் கீழே இவங்களா மந்திரியாகவும் எடுபடியாக இருந்தது ஆட்கள் போகிறோம் இவங்க திருச்சி அட்டாக் பண்றாங்க மலைக்கோட்டையை போய் பூந்து அடிச்சிருக்காங்க ஐயோ அப்பா சரி மிலிட்ரி துப்பாக்கி கொண்டு நிற்கிற இடத்துல இந்த அஞ்சு சிங்கஞ்செட்டிலையும் ஜெகநாள் ஐயோடைய அறிவும் மயிலாப்பனுடைய துணிச்சலுமா சேர்ந்து நேர கோட்டையை அட்டாக் பண்றாங்க இது வந்து பதிவாயிருக்கு இவங்க உங்கட ரெண்டு தொடர்ந்து அட்டன் பண்றாங்க ராம்நாள் அட்டன் பண்ணும்போது ராமலிங்க ராமநாதபுரம் கோட்டையை கைத்தை பற்றி அங்கே கலெக்டரேட் வச்சுட்டா லூசிக்டன் ஆஃபீஸ் நெல்லையிலிருந்து ஆஃபீஸ் இருந்து அங்கே போட்டுட்டான் ராமலிங்க நிவாஸ் பேலஸில் அங்கே பூந்து அட்டாக் பண்ணுறாங்க நேர்காணி அடிச்சிட்டானுங்க அவனை கலெக்டர் மைதலையும் எழுதியிருக்கான் இல்லை அன்னைக்கு ஒரு கலெக்டர் பொறுத்து எழுதியிருப்பாங்க பெரிய விஷயம் ஸோ அவன் எழுதுகிற லெட்டரே இவனுக்கு எழுதுற லெட்டர் குழப்பம் கடைசியில் கவர்னர் சொல்லியிருக்கான் எட்வர்ட் கிளைவ் அங்கே ஒரு நாள் கூட ராம்நாடு வந்தது இல்லை திருநெல்வேலி வந்தது இல்லை தூத்துக்குடி வந்தது இல்லை சார் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்றான் சார் எட்வர்ட் கிளை கவர்னர் எந்த கம்யூனிகேஷன் இல்லாத வேற ஓலை தான் லெட்டர் ஓலை தான் கரஸ்பாண்டன்ஸ் குறிப்பிட்ட ஒரு சாதாரண மூணு பேரில் நீ பிடிக்க முடியல ஒரு அன்ஃபிட்டு டு பி அ கலெக்டர் ஸோ ஐ வில் சென்ட் மை ஸ்பெஷல் ட்ரூப்ஸ்னு சொல்லிட்டு தான் சார் அக்னியூ யாரு திப்பு சுல்தானை பொறுத்தல் தான் வெல்லஸ்லி ஆர்தர் வெல்லஸ்லி அவன் எப்பொழுதும் கூட ஃபைட் பண்ணுவேன் அமெரிக்கன் வர இண்டிபெண்டன்ஸ் வர ஃபைட் பண்ணுவேன் வெல்லஸ்லி ஆர்தர் வெல்லஸ்லி அவங்க அண்ணன் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் கல்கத்தா மூணு முன்னோரும் பிரிட்டிஷில் வேலை பார்க்குறாங்க அண்ணன் கவர்னர் ஜெனரல் தம்பி அட்வைசரு கடைசி தம்பி வாரியரு ஆர்தர் வெல்லஸ்லி நெப்போலியன் துப்பு சுல்தானா கொண்டவங்க அவங்கள நாமினேட் பண்றாங்க சார் யார சாதாரண மயிலப்பன் சேர்வையை பிடிக்கிறது பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சிறு விவசாயி ரெண்டு மூணு குழியை வச்சு உழுதுட்டு இருந்தவன் சித்திரங்குடின்ற ஊரில் சித்திரக்குடின்ற ஒரு சாதாரண கிராமத்தில் உழுதுட்டு இருந்தவன் மன்னர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து அவன்கிட்ட அன்பை பெற்று அவரோட அன்ப பிரியம் பழகி அவனுக்கு பக்கத்தில் இருந்தவங்க சே அமைச்சரோட தம்பியார் இருந்தவன் ஜெ ஜெகநாத ஐயர் கூட இருந்தாவே சிங்கஞ்செட்டி வந்தது போனதை பார்த்துட்டு ஒரு சாதாரண செட்டியார் வாணிய செட்டியார் இவங்க டெரரிஸ்ட் ஆகி தீவிரவாதி ஆகிறாங்க சார் இவனை பிடிக்கிறதுக்கு யார் யார் வர்றான் பாருங்கள் திப்பு சுல்தானை வீழ்த்தின க கர்னல் வர்றான் அக்னியும் இந்த சுண்டலி பசங்களை பிடிக்கா நீ வெள்ள சிலையே நீ என்ன கலெக்டர் அப்படின்னு அவனை நீக்குள்ள பிரச்சனை மில்லர்னு ஒரு கைத்தாரில் கட்டவணை தூக்கு பட்ட மில்லர்னு ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு தளபதி இத்தனை பேர் ஒன்று சேர்றாங்க சார் அந்த முகந்த பிடிக்கிறதுக்கு கமதி போரில் மாட்டம் அது சிங்கன் செட்டி அதில் என்ன கொடுமைனா நீங்க இந்த இடத்துல சொல்லி பதிவு முடிச்சுக்கிறேன் ஜெட்டி பதிவு பண்ணியிருக்காரு மயிலப்பன் சேர்வை பிரிட்டிஷ்கார் ஆர்மி வருது இவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஒரு சின்ன கே கேங் வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் ஆரம்பிக்கு பின்னாடி பானரம் வர்றான் அவன் யாருன்னே தெரியாது அவனுக்கு கரன் அக்னி பத்தி தெரியாது தெரியாது ஒருத்தர் இருக்கான் திப்பு சுல்தான் மைசூர்ல விட்டு ஐதரளி பையன் தெரியும் ஒழிய அவனை வீழ்த்தனை வந்துட்டு இருக்கான்னு தெரியுமா அவனுக்கு பேரையும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவன் கையில வேட்டியும் வல்லாரியும் வலதனையும் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க கமுதி கோட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சது மயிலப்பன் சர்வை கன்வே பண்றான் பின்னாடி வந்ததோட மரவர் படை இங்கிலீஷ்காரன் பின்னாடி வருது சார் யாரு தன் இனத்தை சேர்ந்த யாருக்காவண்டி போராடுறமோ அதே சின்னமருது பெரிய மருடைய படைகள் வருது அது சின்னமருது பையன் லீடர்ஷிப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் எங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு பின்னாடி தன் ஊரை சேர்ந்த சித்திரக்குடி பக்கத்தூருக்கு மரவர் குளத்து முதுகுளத்தூர் மரவர்கள்லாம் கத்தில் ஆயத்தோட வர்றாங்க இவங்களை கொள்றதுக்கு திருச்சி போய் நிக்கிற கேப்ல அடிச்சுட்டான் சார் இங்கிலீஷ்காரன் இவங்க ராம்நாடு பேலஸ் கேப்சர் பண்ணிட்டான் ராம்நாடுல ராஜாவோட சிஸ்டர் மங்களேஸ்வரியை கொண்டு வந்து டம்மி பேச ராணியை உக்கார வச்சுட்டு ராமனோட மரபுறையை கூப்பிட்டு வராங்க அடையாளம் காட்டுறான் சிங்கஞ்செட்டியா சிங்கஞ்செட்டி அப்போ ஃபோட்டோவாக கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது இவன் தாங்க சிங்கஞ்செட்டின்னு காட்டணும் இவன் தாங்க ஜெகநாத ஐயர்னு காட்டணும் ஜெகன் ஐயர் கொண்ட ஓட்டுறப்படச்சுன்னா அங்கே வீர மண்டையில் முடிச்சு போட்டு மரபு கொண்டை போட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அவனை ஐயர் கண்டுபிடிக்க முடியல என்னால ஒரு மரபர் மாதிரி கொண்டையை கொட்டை மரபர் மாதிரி கொண்டை போட்டு ஃபைட் பண்ண ஜெகநாத ஐயர் செட்டி ஆள் அவங்க தாங்க இருக்கான் செட்டியாக இருக்கான் இலக்கணம் இல்லாமல் நிற்கிறேன் சின்ன ஒரு பெரிய மருந்து இருக்கான் இதெல்லாம் மயிலப்பன் சொல்கிறான் எழுதுறான் பதிவு பண்ணுறான் லூசிங்டன் என்ன சொல்கிறான் சார் இது நம்ம மக்கள் நம்மளை ஏற்று வந்திருக்காங்களே அவங்க யாரும் ஏற்கனவே வெட்டுறதுன்னு கேட்கறதுக்குள்ளே பிரியங்க கொஞ்சம் அடிச்சிட்டாங்க சார் சரி 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 கதை கண்டு தந்தா பிச்சுட்டு ஓடுது மயிலப்பன் சார் ஓடி ஒழிஞ்சிடுறாரு முத்துக்கற்பத்தேவர் ஓடி ஒழிஞ்சிடுறாரு சிங்க மாட்டினது சிங்கஞன் செட்டி சிங்கன் கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணுறான் எல்லோரும் முன்னாடி காட்டன்ட்டு பப்ளிக் பூரா வரவழைச்சு அதே கோட்டை வாசலில் வீரங்க முன்னாடி நிப்பாட்டி ஃபயர் பண்ணியிருக்கான் லூசிங்டன் தன் வெறியே தீர்த்துட்டான் அவன் அவன் சொல்கிறான் பீஸ் பீஸாக அவன் ஷேட்ரான அந்த சிங்கன் செட்டி பேர் அவன் என்ன சிங்கன் செட்டி அப்படின்னு வச்சிருக்கேன் என்னடா சிங்கம் மடின்னு சுற்றிருக்காங்க இது முடிஞ்சது அந்த இந்த வரலாறு இப்போ நான் எழுதிட்டு எழுதிட்டுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத ஐயர் மாற்றுறாரு ஐயர் என்ன பண்றாரு எஸ்கேப் நள்ளி கிழி போயிட்டாரு சார் போய் எங்க எங்க போய் கடைசியில் எங்க போய் மாற்றாருன்னா சிவகங்கை சிமியில வந்து உடையன் ராஜா மருதுமனையிட போய் சரண் ஆயாரு அங்க போய் சேர்ந்து அங்கிருந்து மந்திரி பதவி வந்துட்டு வேலைகள் பண்ணிட்டு இருக்கான் அவரை மருதுமனையில கேப்சர் பண்ணும் அவரும் அங்க கேப்சர் ஆகிறாரு அப்புறம் தான் ஐடி பண்றாங்க இவன் ஆளு கெட்டப் ஐயர் கெட்டப் கிடையாது மரவர் கெட்டப் இருக்கா பார்த்த பிஹேவர் மரவர் ஆளுக்கு மரவர் விசாரிச்சு அவன் தேடிட்டு இருக்காங்க ரூசிங்டன் கர்ணன் அக்னி தான் கேப்சர் பண்றான் சின்னம் சேர்த்து பிடிக்கும்போது உதய சிவகங்கை மன்னரோட சேர்த்து பிடிக்கிறான் உடைய கூட அவன் யார் இருந்தாலும் வந்தாங்க ஜெகநாத ஐயர்ன்னா பாருங்க ஜெகநாத ஓ நீ தான் அந்த ஜெகநாத ஐயரா கமுதி கமுதி வாரலே கெண்ணே லூசிங் பண்ணி தானே இருக்கான் தப்பிச்சுட்டான் அவன் எங்கிட்ட இருந்துருக்கான் அட்டன் பண்ணுன்றத விட என்கிட்ட தப்பிச்சுட்டான் லூசிங் இருக்கான் சார் நான் இது கர்ணன் அக்னி பதிவு பண்றான் சார் என்கொயரில் வந்து என்னை அவன் பணிவில்லாமல் பேசுகிறாங்க பயம் இல்லை என்ற ஒரு உணர்வு இல்லை நீ தான் அட்டன் பண்ண அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டான்னு சொல்கிறான் ச சர் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கான் யார் கர்னல் அகினியோடய ஓன் ஹேண்டில் பதிவு ஆர்கிஷலர் இருக்குது அது க அனுப்பணும் எட்வர்டுக்கு க கவர்னருக்கு என்கொயரி பண்ணி அனுப்பணும் சிங்கஞ்செட்டி ஜெட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் சார் சின்ன சின்னமர் பெரிய தான் தூக்கு போட்டாங்க சார் ஐநூறுவா தூக்கு போடுறாங்க சிங்கன் ஜெட்டி ஸ்பெஷலாக நிப்பாட்டி வைக்கிறான் லூசிங் அவனை தூக்கு போட்டு கொள்ளணுன்றான் வெறி குண்டாள அவன் தான் கலெக்டர் அக்னி கர்னல் சார் அதுக்கடுத்து டாப் மேன் வந்து கலெக்டர் சார் அதுக்கு மேலே மேன் வந்து கவர்னர் அதுக்கு மேலே மேன் கவர்னர் ஜெனரல் கல்கட்டா கலெக்டர் வந்து பீஸ்ஃபுஷாக வெடிக்க வைக்கணும்ன்றான் கர்னல் அக்னி உன்னை தூப்பட்டு கொண்டு அது ஈஸியாக செத்துருவோம் அப்படி சாக்கூடாதுன்றாங்க சார் சார் டிஸ்கஷன் குடிமையான இருக்கணுன்றது லூசின் ஆசை கலந்து பேசி கடைசியில் கவர்னர் வந்து அந்த பொறுப்பை பாதிக்கப்பட்டு லூசின் கொடுத்துருவாங்க அவங்க கொண்டு வந்துட்டாங்க சார் ராம்நாடுக்கு கொண்டு வராங்க என்கொயரி பண்ணி என்னென்ன சித்திரவதா பண்ணணும்னு ஆயிரம் கசடி கொடுத்துருக்காங்க சார் இதில் கசடி பற்றி அவங்க கூட அந்த குமாரன் கண்ணன்றலாம் அடி வாங்கி செத்துவிட்டாங்க இவ்வளோ உறிஞ்சு இவன் அப்படின் சாகாமல் இருக்கான் பாருங்க அப்புறம் இந்த ஜெகநாத ஐயர் சாகலை இதுவும் பல பதிவில் இருக்குது லூசின் பதிவு அப்போ என்ன பண்ணிட்டான் சார் இவன் சாக மாட்டேன் சாகக்கூடாது

வெட்டிக்குள்ளப்பட்டாலும் ஈஸியாக அப்படி வெட்டி கொண்டு இருக்கானுங்க ஊமத்துறையும் சின்னம் கட்ட கட்டமுடிய தம்பி ஊமத்துறையும் சிவத்தையாவையும் பாளைய பஞ்சாங்க வெட்டுறாங்க சில சதம் பண்ணித்தான் கொண்டாங்க மருது வண்டி தூக்கு போட்டானுங்க சிங்கஞ்செட்டி என்ன பண்ணிட்டாங்க சார் சிங்கஞ்செட்டியும் பெரிய உடனே தேவர் சிவகங்கை சிமியுடைய மன்னர் பெரிய உடனே தேவரையும் சின்னமருடைய சன் துரைசாமி பதினஞ்சு வச்சு பையன் ஷேக் ஹுசைன் இவரையும் இவங்க கூட எழுபத்தி ரெண்டு பேரை கேப்சர் பண்ணி சார் காலில் விலங்க போட்டு எங்க திருப்பத்தூர் இருந்து ராம்நாடு வரைக்கும் நடந்து வர வச்சுருக்காங்க ஆமாம் கையில் சுமக்க முடியாத அளவுக்கு விலங்கு சார் வழிநாடுக நம்ம நடந்து போகணும் அப்போ ஒவ்வொரு ஊர்க்காரனும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உனக்கு இதுதான் கதி ஆளானப்பட்ட நீங்கள் எதாவது ஷேக் ஹுசைன் சொன்னீங்க ஆளானப்பட்ட ஜெகநாத் ஐயர் சொன்னிங்களா கதியைப்படுறான் சிவகங்கை மன்னர் பெரிய தேவர் பாரு புள்ளித்தவன் சன்னப்பார் சார் ஊர்வலமாக எங்கே திருப்பத்தூர் எங்கே இருக்கு ராம்நாடு எங்கே சார் இருக்குது நடந்திருக்காங்க சார் நான் கையில் விளங்குகளோடு அங்கே கொஞ்சம் நாளைக்கு சித்திரவதை பனிஷ்மெண்ட்டு அது முடிஞ்ச பிறகு இதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு நெருக்கி இதை அவங்க போய் தூத்துக்குடி சேர்கிறதுக்கு கடைசி தூத்துக்குடி கொண்டு போய் இறக்குறாங்க சார் தூத்துக்குடியில் வந்து நெல்சன் ஒரு கப்பல் பழைய கப்பலை ரெடி பண்ணி அந்த கப்பலில் ஏற்றி பினாங்கு அனுப்புகிறாங்க இது நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஃபெப்ரவரி நாலு இதை கூட்டத்தொடர் கூட்டமாக இருந்து மக்கள் வேடிக்கை பார்த்து அழுது புலம்புறாங்க சிவகங்கை மன்னர் விலங்கூட நடந்து போடுறாரு எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்க பாருங்க அங்கங்க தங்க வைக்க வேண்டியது பாதுகாப்பு பண்ண வேண்டியது இது பர்பஸ் என்ன சொல்கிறேன்னா சார் இந்த ப்ரோசனை பாருங்க டிவியெல்லாம் இல்லை இப்போ டிவி இல்லை அது இல்லை நடந்தான் சார் நடந்தான் விலக போட்டு நடந்திருங்க அவன் பர்பஸ் வந்து டு வாண்ட் டு டெரரைஸ் த இந்தியன் மைண்ட் இனிமேல் புரட்சி பண்ண உங்களுக்கு இதே கேதி கூட முடிஞ்சது சார் எண்ணூற்றி ரெண்டோட புரட்சி இந்தியாவுல முடிஞ்சது 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 எண்ணூற்றி ஆறில் தான் வெள்ளூர் கழகம் வந்தது அவன் என்ன நினைக்கிறான் தூக்கு போட்டால் ஈஸியாக செத்துருவாங்க அவன் பண்ண பனிஷ்மெண்ட் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டு அதுக்கு நல்ல சாகுற வரைக்கும் அவன் அனுபவிக்கணும் ஏண்டா நம்மளை தூக்குல தொங்கலை ஏண்டா நம்மளை கொள்ளலை ஏன்னா பிரியங்களை வெடிச்சு செத்தானே சிங்கி சீட்டு வச்சே நீ நினைக்கணும் அந்த அளவுக்கு உனக்கு டாக்ஸ் கொடுக்கணும் மக்களுக்கும் பயப்படணும் நாடு கடத்தலாம் மக்கள் பயப்படணும்னு சொல்லி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மன்னரை செலக்ட் பண்ணிக்கிட்டான் ஐயோ பாவமா இருந்தவர் ஐயோ பாவம் பரிதாபமான பாசமான அல்லது சாஃப்டானால தான் சிவங்கை மன்னர் வேங்கையன் உடையன தேவர் யார் வெள்ளுநாச்சாவோடைய மருமன் வெள்ளனாச்சோடய வீட்டுக்கார் அவர் ஓய்ஃபார்ந்தப்பர் பெரிய மருந்து தன் மகளை கொடுத்துட்றாரு மருதாயை அவர் கட்டி கொடுத்து மறுமனைக்கு நாட்டு மன்னராக இருக்கேன் அதேபோர் மந்திரியாக இரு நாட்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அண்ணந்தவியோட தான் ரூல் பண்ணுறாங்க அவர் ராஜாவாக இருக்கார் அவரையும் முப்பது வயசு மன்னருக்கு பதினஞ்சு வயசு பையன் மச்சின அவங்க தங்கச்சி தான் அக்காலத்தையும் கெட்டிருக்காரு துரைசாமி இவங்களை விலங்கு போட்டு சார் கூட சே குசைனு நம்ம ஐயர் ஜெகநாத ஐயரியும் மன்னரையும் ஒரே காலைல விளங்க போடுறான் உடனடி வச்சு கால் ஒரு மன்னர் சம்பவம் நடந்து போறாங்க சார் நடந்திருக்காங்க ஒரு வருஷம் நடந்திருக்காங்க சார் அங்கங்க தங்கி தங்கி இழுத்து கொண்டு போய் போய் சேர்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு நவம்பர்ல கேப்சர் பண்ணியிருக்காங்க அக்டோபர் அக்டோபர் கேப்சல் பண்ணி அக்டோபர் இருபத்தி நாலு மருந்து எங்கே பண்ணிட்டேன் அக்டோபர் இவங்க என்கொயரி என்கொயரி கிடைச்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல தான் கப்பல் ஏதுரா சார் தூத்துக்குடியில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க வந்து ஏத்தும் போது சிங்கி கூட்டத்தில் கூட்டமா நின்று இந்த மயிலப்பன் சேர்வை இவங்களை பாக்குறான் மன்னர் பத்து கும்பிட்றான் மன்னரை இது பெரிய வரலாறு சார் இது அது முடிஞ்ச பிறகு அந்த கூட்டத்தில் தன் நண்பன் ஜெகநாதனை பாக்குறான் ஜெகநாதன் ஐயரை

ஜெகநாத ஐயர்னு அவன் இமேஜ் வேற ஜெகநாத் ஐயர் இருப்பாரு ஐயர் இருப்பாரு மரவர் மதுவண்டி சமமா நிற்கிறான் ஒரு ஐயர் ஒரு சிங்கம் செட்டி எப்படி இருப்பாங்க சிங்கே மாரியா இருக்கான் செட்டியார் அவன் அப்ப ஹைட் கிடையாது ரேக கிடையாது போட்டோ கிடையாது ஒரு எதுவும் கிடையாது சார் மயிலப்பன் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவனை புடிச்சு காட்டுவாங்க சொந்தக்கார யார் மயிலப்பன் காட்டுன்னு அவன் மூட்டாட்டி பிள்ளை அரசு வச்சுக்கிடுவான்னு மயிலப்போட ஒய்ஃபை உள்ள வச்சுக்கிட்டாங்க மயிலப்பட மாமாவை பண்ணி வச்சுக்கிட்டான் சிங்க செட்டியோட குடும்பம் ஜெயில இருந்தது சார் சிங்க ஜி பத்து பேரத்தை சார் கடைசியில் சிங்கஜெட்டி ஃபேமிலியை கூட்டு வருவாங்க ஒய்ஃபு கூட்டி யாரும் காட்டும் பிடிச்சுன்னு என்ன இப்படி தான் சார் சாண்டி பண்ணியிருக்காங்க இது புரியுது இவன் குடும்பம் மயராதுன்னு போட்டு தான் சார் கிளஞ்சிருக்காங்க கடைசியில் வந்து அக்னியில் தானே சார் எங்களை தான் கண்டுபிடிக்கிறேன் அக்னி தானே கண்டுபிடிக்கிறேன் அதில் யார் யார் உன் பேர் நான் சிங்கஜெட்டி செட்டி நான் ஜகநாத ஐயர் ஓ நீ தான் அவன நீ தானே இருக்காங்க அப்படி தானே ட்ரேஸ் பண்ணுறான் எந்த எவிடென்ஸ் கிடையாது இல்லையா ஸோ இந்த கூட்டத்தில் மயிலப்பன் தன் நண்பனை ஐடி பண்ணுறேன் கொடுத்துற கூட்டமாக சார் பத்தாயிரக்கணக்கு கணக்கு கணக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க சார் வேடிக்கை பார்க்கறதுக்கும் இதில் தன் சொந்தக்கார யார் மாற்றிருக்கானு பார்க்கறது எழுபத்தி ரெண்டு பேர் அரசு பண்ணியிருப்போம் நாடு கிடச்சிருக்காங்க தான் சொந்தக்கார மாமச்சன் உள்ள இருப்பானே புருஷர் இருப்பானே தேடி வந்து நிக்கிற கூட்டம் தானே அதில் கூட்டுற கூட்டம் ஒழிஞ்சிட்டு பார்த்தா தான் மயிலப்பன் சார் உரு புளிஞ்சு போனான் மயிலப்பன் அந்த கடைசி நாட்கள் மன்னரை பார்க்குறான் கைது செஞ்சு போகிறோம் மன்னரையும் தன் நண்பனையும் பார்க்குறான் இவங்களை இவங்க ஐடி பண்ணிட்டானுங்க கப்பலில் ஏத்துறாங்க பின்னாங்க போகிறாங்க கப்பலில் போகும்போதே பல பேர் காலி பின்னாங்க போறதுக்குள்ள ஆறு மாதம் செத்தைங்களை பூரா கணக்கு எழுதிக்கிட்டு கடலில் போட்டிருக்காங்க அதில் பின்னாங்க மன்னர் உயிர் தச்சுக்கிட்டார் ஜெகநாத ஐயர் உயிர் தவச்சிட்டாரு துரைசாமி தப்பிச்சுக்கிட்டு பிணாங்களை போய் சேர்றாங்க பின்னாங்களை போன பிறகு தனித்தனியாக பிரிச்சிட்றான் அப்போ பானர் மீனாங்க பின்னாங்க போயிடுறான் பின்னாங்களை வந்து தகர ஃபேக்ட்ரியில் கொத்தனிமையாக நடத்திருக்காங்க சார் எலியும் நாயும் கடிச்சு பூனையும் கடிச்சு சாக்கலாமா மன்னர் ஜெகநாதையர் எப்படி செத்தார்னே கவுண்ட்டே இல்லை துரசாமி மட்டும் கடைசியில் இப்போ பதினஞ்சு பையன் கடைசி காலத்தில் வயதான காலத்தில் திருப்பி அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க வெல்ஸ் மூலியமாக வந்துட்டு இங்கே அடையாளம் தெரியாமல் செத்து போயிட்டாருன்றும் அவருக்கும் அடையாளம் கிடையாது அவங்க அங்கே போய் துடிச்சிருக்காங்க நம்ம செத்துருக்கலாமே செத்துருக்கலாமே நினைச்சு நினைச்சி தான் சார் இந்த ஐயர் ஜெகநாத ஐயர் நான் என் நண்பன் சிங்க சிங்கஞ்செரி செடாதா இங்கே வந்து சித்திரவதை நாய்க்கு அடிச்சு எலி கடிச்சு பெரிச்சாலையெல்லாம் கடிச்சு நைட்டில் சித்திரவதை பண்ணியிருக்கு அப்படி செத்துருக்காங்க இப்போ நாங்களே இவங்க வரலாறு மிகப்பெரிய வரலாறு இமீறி மயிலப்பன் சார் தப்பிச்சு போகிறாரு அவர் கொஞ்ச நாள் திருப்பி இந்த லூசின்டனை கொள்ளாமடக்கூடாது நான் அந்த எய்மோட பல்லாத காலத்தில் போராடுறான் முடியலை கடைசியில் அவன் மனைவி ஹாஸ்பி ஹாஸ்பிட்டலே ராம்நாடு ஜெயிலில் வைக்கப்பட்ட மனைவி உடல்கள் மூலமாக கொத்தூரம் குழையாகிட்டாங்க இது பிரிட்டிஷ்காரோட சூட்சம் ஜெயிலில் வச்சு கொண்டு கொண்டுறது அவங்கள கொண்டு சாகு கண்டிஷன் வீட்டில் தூக்கி போடுறது வீட்டை சுற்றி ப்ரொடக்ட் பண்ணுறது எப்படியும் வருவான் பிடிச்சிடணுன்னு அதேமாரி எதுக்கு மயங்காத மயிலப்பன் கடைசியாக அவரோட தான் மனைவி பார்க்க விரும்புகிறாரு மனைவி பார்க்க வர்றாரு நைட் நைட்டாக கேப்சர் பண்ணிடுறாங்க மயிலப்பன் கேப்சர் பண்ணாங்க எந்த அபிராமத்தில் முதல் முதல் தனது புரட்சி ஆரம்பித்தாரோ எந்த மைராமத்தை இங்கிலீஷ்காரன் அவர் கொண்டாரோ அதிகாரிகளை அதே அபிராமத்தில் பப்ளிக் மீட் வச்சு தூக்கப்படுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் அதோட மயிலப்பன் சேர்வையோட போராளி கடைசி பொராளியாக இருந்தான் சாகர் தூக்கலை வீரவண்டிய கட்டப்போமன் புற நிறைய அதெல்லாம் உண்மைதான் சிவாஜி என்ற ஒரு மாபெரும் நடிகன் மட்டும் நடிக்காட்டி வீரவாண்டிய இதே மாதிரி நான் என்ன சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய வரும் இந்த மாதிரி இப்போ புஞ்சாமூச்சி வேறு எனக்கு இருந்தாருங்க என்னென்னு கற்றுன்னு கத்திட்டு இருக்க இருக்கும் இதே மயிலப்பன் சேர்வே கமலஹாசனோ ஒரு சிவாஜியோ ஒரு யாரோ ஒரு பெரிய நடிகை நடிச்சிருந்தாங்கன்னா மயிலப்பன் மயிலப்பெண் உலகத் உலகத்தலைவன் கட்டமுனை விட அதிகமாக எழுத கட்ட ஒரே ஃபைன் மனிதனை பிடிச்சி காலி பண்ணிட்டான் லூசிங்டன் கட்டமனை பற்றி அவன் ரொம்ப எழுதவே இல்லை ஏன்னா இவங்கள பற்றி வாலிமாலியுமே எழுதிருக்காங்க சார் ஆனால் அந்தளவுக்கு இவங்க டார்ஸை கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேரும் செத்து முடிஞ்ச பேர் இப்படியாக இப்படியாகத்தான் இந்த ஆண்டான அடிமையில் இந்த இவருக்கு அடிமையில் போராளிகள் இந்த பிறவிலை பற்றி நான் கதையில் புக்காக எழுதிட்டு இருக்கேன் அது வரும்போது நீ படித்து பாருங்கள் இது சினிமாவும் அரசியலும் கலந்து இல்லாமல் அப்பாற்பட்டு வரலாற்று வரலாறு பதிவாகவே தெளிவாக எழுதன்னு சொல்லி எழுதிட்டுருக்கேன் இதுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் திருப்பி திருப்பி சொல்லுவேன் எக் எக்மோர் ஆர்கிவ்ஸ் போங்க கன்னிமர லைப்ரரிக்கு போங்க எக்மோரில் ஆர்கிவ்ஸில் கொட்டி கிடக்குது இங்கிலீஷ்காரோடைய பதிவுகள் அந்த பதிவில் அவனுடைய லாங்குவேஜ்ன்னே ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்குது அது அதை அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்றவாட்டி புரிஞ்சு படிச்சுக்கிட்டேன்னா ட்ரான்ஸ்லேஷனே கிடையாது இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னா வால்யூம் வலியுமாயிருக்கு ஆயிரம் பக்கம் ஒரு வால்யூம் ஒரு இயருக்கு ஒவ்வொரு ஏரும் பதிவு ஒவ்வொரு நிமிஷம் பதிவு எந்த இயர் உங்களுக்கு வேணுமோ அந்த கரெக்டிங்கன்னா அந்த காலத்தில் யாரை ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான் கலெக்டர் யார் யாரை இதுதான் யாரை ஃபைட் பண்ண எப்படி கொண்டான் எத்தனை செத்தான் பதிவு இருக்குது இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா இது பாடமாக படிக்கணும் பாடமாக முடிக்க முடியாட்டிங்கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க இல்லை படித்தவங்க சொல்கிறது கேளுங்க வரலாறு என்பது வடிவில் சொன்ன மாதிரி மிக முக்கியம் அமைச்சர்னு அதாலும் சும்மா சொல்லலைங்க தன் வரலாறு தன் தேச வரலாறு தெரிஞ்சால் தான் சார் தேச வரலாறு தெரிஞ்சவன் தான் சார் தேசப்பற்று இருக்கும் உண்மை தன் பெற்றோருடைய ஏன் உதிர்கள் அதிகமாகி போச்சுன்னா பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கறதுனால பெற்றோருடைய அருமையே தெரியாமல் அந்த பிள்ளைங்க வளர்கிறானுங்க அதனால பெற்றோரை கண்டுக்க மாட்டேங்கிறான் அந்த காலத்து எங்கள் அப்பா தாத்தா படம் சொல்லி சொல்லி வளர்ப்போம் கிடையாது நெல்லை வந்து வடிக்க வச்சோம்டா மாட்டை வந்து ஆட்டை வந்து அனுப்ப வேண்டாம் நமக்கு காசு சிறுக்கு கூச்சமாக இருக்கும் இதனால் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நான் கும்பிட்டுருக்கேன் ஸோ பெற்றோர்கள் தன் படும் கஷ்டத்தை வந்து பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்தா தான் பிள்ளை பெற்றவரை மதிப்பான் போற்றி மதிப்பான் அதேமாரி சார் சுதந்திர போராளிகளுடைய வரலாறையும் எப்படி போராடி இந்த சுதந்திரம் பெற்றோம் என்பதை அரசாங்கமும் ஆசிரியர்களும் கற்றோர்களும் இந்த வர்ற சமுதாயத்துக்கு சொன்னீங்கன்னா தான் இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை அவங்க மதிப்பான் போற்றி பேணி பாதுகாப்பான் தேசிய கொடியும் அந்த நினைவடைகளும் தொட்டு கும்பிடுவாங்க சார் நான் கமுதி கோட்டை கண்ணீர் விட்டு பார்த்தேன் சார் இப்போ இடிஞ்சு செதைஞ்சு கிடக்கா அந்த கமுதி கொட்டதாக தான் சிங்கம் செட்டி செத்தான் சிங்கஞ்செட்டி எனக்கு என்ன சம்மந்தம் அவன் என் இனம் செட்டியார் வச்சனை சொல்ல இனம் போராளி இனம் இந்த மண்ணின் மைந்தன் இங்கிலீஷ்கார் நிறுத்து போராடினவன் சிங்க செட்டி ஜெகநாத ஐயர் நமக்கு என்ன ஐயர்ன்னு என்ன கொண்டு போட்டு சும்மா புண்ணுல் புற்று பண்ணி நினைக்கிறீங்க அதுலேயும் வீரத்தை இருந்தான் இல்லையா அவனை மதிக்கணும் இதம் மனம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு அந்த உணர்வை மதிக்கணும் நான் சொல்கிற இந்த நேரத்தில் வந்து சிங்கஞ்செட்டி வாழ்கிறார் நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஜெகநாத ஐயர் வாழ்கிறார் நீங்கள் படிக்கும்போது உங்கள் மனசில் ஜெகநாத செட்டி வாழ்வார் நீ நீங்கள் இந்த நடிகைகளையும் நடிகைகளையும் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அவங்க கூட நீங்கள் வாழ்றீங்க அதை கூட நீங்கள் வாழ்கிறீங்க இது தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த நாவலை சேரத்தில் படிக்கும்போது உங்களோட அவர்கள் வாழ்வார்கள் நீங்கள் செட்டி கூட ஜெகநாத ஜர் கூட வாழலாம் மயிலபென்சர் கூட கைகோர்த்து நடக்கலாம் இதற்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ படித்து எத்தனையோ நேரங்களை விண்ணடிக்கிறீங்க இந்த வரலாற்று மகானுங்களை மகான் பிதாமானங்களை படிங்க அவங்க கூட கொஞ்சம் நீங்கள் படிக்கும்போது உயிர் படுறான் சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு தன மைண்டில் வந்து அவன் மைண்டில் இப்போ வாழ்றாங்க கண் முன்னாடி வாழ்வார் சிவாஜி மாரி கமலஹாசன் மாரி மதனை மாரி நிற்கிறான் இல்லையா அவனுக்கு அந்த வாழ்க்கையை வாய்ப்பை கொடுங்க அவன் சம கல்லறையை தோண்டி எடுங்க தூசி தட்டி வரலாறு பூ தூசி படிஞ்சு கிடக்கு வரலாறு அவன் படிங்க தூசி தட்டி புழுதே ஓட்டுங்க இந்தியா அவனை படிஞ்சிருக்கதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேசப்பொற்றும் தேச பக்தியும் தேச தலைவரில் மதிப்பு மரியாதை வரும் அதற்கு அடிப்படையாக இருக்கணுமே ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் சார் நான் எத்தனையோ வருஷம் வந்து கடைசி இணைக்கிது படம் எடுக்க முடியாது நான் படம் எடுக்கலாம் 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 நானும் போராடி போத்தேன் நானும் பாராஜாவான் இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறது இல்லாது அது பாராஜாவோட கனவாகவே போக போகுது அந்த குற்றப்பறம்பறை படம் ஆனாலும் நான் வந்து நாவலை எழுதி புக்காக எழுதி போடுவேன் ஒருத்தன் படிப்பான் இன்னும் நூறு வருஷங்கள் ஒருத்தன் படிப்பான் அது என் பெருமையை சொல்லவில்லை என் சிங்க பெருமையும் என் ஜெகநாத ஐயருடைய பெருமையும் ஹுசைன் ஷேக் ஹுசைன் அவனுடைய யார் உங்களுக்கு தெரியும் ஷேக் ஹுசைனாக தெரியுமா என்ன போராடி சார் அவங்களை எப்படி போராடி போய் நாங்களே செத்துருக்காங்க சார் கப்பலே செத்து விழுந்து தூக்கி கடலை போட்டிருக்காங்க சார் அந்த போராட்டங்கள்லாம் தெரியாமல் போகக்கூடாது நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்குள்ளோடு வாழ்வார்கள் அவரை வாழைப்பா அவருக்கு மீண்டும் புத்துயிர் கொடுங்க நீங்கள் மீண்டும் ஜெனிச்சு ஜெனிச்சு வருவதற்கு வாய்ப்பு கொடுங்க அந்த அதை நீ படித்தா போதும் இன்னும் செலவைக்க வேணாம் விழா நடத்த வேணாம் பொங்கல் வச்சு கொண்டாட வேணாம் வாசிங்க நீங்கள் வாசிக்கும் போது அவன் உயிர் கிடைக்கும் உயிர் பெறுவான் உன்னோடு பேசுவான் அவன் அறிக்கை கூட பேசுனாங்க சார் எக்மர் கிஷன் நான் கதை எழுதும்போது எனக்கு மயிலை பெண் கூட நின்றான் சார் சேகூஷன் நான் பார்த்தேன் உணர்வு புற ரைட்டர் கதையாசர் எனக்கு தெரியுது கண் முன்னாடி இப்படித்தான் இருந்திருப்பான் இப்படித்தான் போராடிருப்பான் எனக்கு இது லூசிங்டனும் கண்ணில் வர்றான் அக்னியும் வர்றான் ஜாவர் சித்தராமன் நடித்ததால பானரமனு வர்றாரு சிவாஜி நடிச்சதுனால வீர கட்டணும் வர்றாரு சின்னமர் பெரியமர் வர்றாங்க கண்ணதாசனால் வரலாற்றை பதியணும் சார் வரலாறு பதியணும் அதை படிக்கணும் படித்ததை நாலு பேருக்கு சொல்லுங்க இது நம்ம சுயபுரணம் அல்ல முன்னோர்களை மதிக்கணும் சார் அதற்கான சிறு முயற்சி தான் சார் நான் எழுதி கொண்டிருக்கும் ஆண்டான அடிமை அதை எடுத்து கொடுத்துருக்கு நீங்கள் உதவும் எங்க வருங்க அண்ணன் தான் இந்த கேட்கிறேன் ஓம் சரண ஒரு மீடியாவும் மீடியா பவர்ஃபுல் ஒரு குச்சியை பற்ற வச்சு அது ஆயிரமாகும் இது ஆயிரமாக கோடியாகின்றது பார்க்கும் இந்த அன்புக்குரிய நேரிகளை பொறுத்து ரஷ்ய பொறுத்தது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என் கடவுள் என் எழுத்துரிமை சத்தியமாக இது எந்த ஜாதி மத இன உணர்வின்றி நான் என் என் பிள்ளைகளை போல் என் மனைவி தந்தை போல் இதை நிர்வாணமான உட்பட்ட அப்பட்டமான உண்மையாக வைக்கிறேன் இது ஒரு தேசத்தின் வரலாறு நம்ம போராளிகளின் வரலாறு இதற்கு எந்த கலரும் சாயம் புதுசாமல் அவனை இந்திய திருநாட்டின் புதல்வனா பாருங்க உன் சகோதரனா என் சகோதரன் நம் சகோதரனா பாருங்க நம் தலைவர்கள் அவர் வாழணும்னா நீங்கள் உயிர் விடுங்க அதை படிங்க என் படிப்பில் ஏதோ ஒன்று படிங்க நீங்கள் ஒன்று படிச்சுட்டு ஒன்று எழுதுங்க யாருக்கா நாலு பேர் சொல்லுங்கள் நாலு பேர் படிக்கட்டும் வரும் தலைமுறைக்கு இந்த உயர வர வரலாறு தெரியணும் அது நம்ம கடமை செய்வது நமது கடமை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மீண்டும் தொடருவோம் இன்னும் நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து ஒரு ஏழு பத்து வாரங்கள் தொடர்ந்து இந்திய வரலாறு தமிழக வரலாறை அவர் நிச்சயமாக கூறுவார் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்பதை கூறிக்கொண்டு நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு இதுவரை கேட்டவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் oh mm -hmm.